எல்லாம் அப்படி இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையால நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நிறைய தைலங்களை இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, சேல்ல வியாபாரத்துக்காக நிறைய விதவிதமா இது மாதிரி வித விதமான தைலங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்வோம், அந்த தைலங்களை எடுத்து நம்மளுக்கு வலி இருந்தா, காயங்கள் இருந்தா நம்ம என்ன செய்வோம், எடுத்து அப்படியே தேய்ச்சிக்குவோம். பாருங்க, வலி முட்டு வலிகளுக்கு புண்ணு இருந்துச்சுன்னா நம்ம தைலத்துக்கு மருந்து போடுவோம். பாருங்க, இது எவ்வளோ நம்மளுக்கு முக்கியமா இருக்கு, ரொம்ப பிரயோஜனமா இருக்குல்ல. அது போல பாருங்க பிரியமானவர்களே, நான் சில வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். காயங்களை கட்டுகிற தேவனா இருக்கிறார் ஆண்டவரோ, நம்ம காயங்களை கட்டுகிறவர். சங்கீதம் 147:3 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இறுதியும் நொறுமுண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய காயம், நிறைய வார்த்தைகள் ஜனங்கள் சொன்னதுனால நிறைய சில சம்பவங்கள் நம்மளை காயப்படுத்தி இருக்கு. சில மனிதர்களினால நம்ம பாதிக்கப்பட்டு அது பெரிய காயமா நம்முடைய இருதயத்துல இருக்க போனோம். பிரியமானவர்களே, நான் ஆண்டவர் சொல்றாரு அந்த காயங்களை கட்டுகிறார். நமக்கு இருக்கிற புண்ணை குறை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும் பொழுது நான் சிக்கலைகளுக்கு செபித்திருக்கிறேன். ஆண்டவர் புண்ணுக்கு புண்ணுல அந்த வெளிக்காயத்தையும் உள்காயத்தை ஆத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நல்லா திருப்பி அவங்களுக்கு அந்த ஒரு கழுவு நல்லா வரணும்னு கூட நினைக்கல. ஏன்னா அந்த சகோதரிய நான் பார்க்கும் பொழுது கால் பயங்கரமா உடைஞ்சு பல ஆபரேஷன் செஞ்சு அவங்களோட காலு ஒரு பெரிய யானை காலு காலை விட இன்னும் மோசமா இருந்ததை பார்த்தேன். அப்ப இது எப்படி என்ன ஆகும்? ஆனா நம்ம வசனத்துல வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கால் இன்னைக்கு நல்லா நார்மலா நடக்கும்படியா நார்மல் காலை மாத்தி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளி காயத்தையும் உள் காயங்களையும் நம்மளுடைய புண்ணுகளை கூட ஆத்துகிறவர். அதே போல மனிதர்கள், நான் சொன்னல மனிதனுடைய வார்த்தைகள், மனுஷன் சொன்ன வார்த்தைகள், நடந்த சில சம்பவங்களின் காயங்களையும் ஆண்டவர் ஆத்துகிறவராய் இருக்கிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர் என்று இந்த வசனம் சொல்லுது. மூன்றாம் மறுபடியும் வாசிக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயத்துல நம்ம ஒட்டைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறோம்ல, நொறுங்குண்டவர்களை குணமாக்குறார். ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்முடைய இருதய காயங்களை கூட ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை குணப்படுத்திடுவார். இன்னைக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்து என் காயங்களை கூட இந்த தைலத்தை போல ஆண்டவரே என்னை ஆற்று என்றும், ஆவியானவரே என்னுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் வடிவுகள் நீங்க செய்யும், இந்த வியாதி நீங்கட்டும், காலில் இருக்கிற டைபெட்டிக் ஆவிகள், எந்த இனிப்பு நீர்னால எந்த ரத்த கொதிப்புனால வந்த பல வியாதிகள், புண்ணுகள், தீரா வியாதிகள், தோல் வியாதிகளை கர்த்தர் நீக்கி விடுவார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது 147, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றமும் ஆனது என்று வசனம் 1 சொல்லப்படுது. 2, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துயரப்படுகிற இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். அவர் நம்மளை கட்டி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில செய்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தரை துதிப்போங்க. துதிக்க துதிக்க நம்முடைய காயங்களை கட்டி விடுவார். இந்த காயப்பட்ட சில பிரச்சனைகள், போராட்டம் இருக்குல்ல, அதை சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, தோல்விக்கு நன்றி, அதனால பாடங்களை கத்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரம் உங்க இருதய காயங்களை கட்டி விடும். இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய போறாரு. வாங்க நம்ம இடம் கொடுப்போமா, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வேலைக்காக நன்றி. இந்த ஆண்டவரே தைலங்கள் எப்படி எங்களுடைய புண்ணுகளை ஆற்றி எங்க வழியை தேற்றுவதற்கு நாங்கள் பாவிக்கிறோமோ அது போல உங்க வசனத்தை அனுப்பி, இந்த 147 வசனத்தின்படி ஆண்டவரே துதிக்கிறோம், உயர்த்தும். உங்களோட வார்த்தை, உங்க வல்லமை, உங்களுடைய வல்லம், உங்க நாமத்தில் உள்ள வல்லமை எங்களுடைய இறுதி, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான காயங்கள், வெளிப்புறம் உள்புறம் இருக்கிறதான மற்ற எல்லா காயங்களையும்
புண்ணுகளையும் ஐயா இந்த இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு பல விதமான வியாதியினால ஆண்டவரே எங்களுக்கு டயாலிசிஸ் ஆண்டவரே எங்களுடைய கிட்னி பாதிப்புனால வந்த பல விதமான வியாதிகள் உச்சந்தல இந்த உள்ளங்கால் வரை எல்லாத்தையும் நீக்கி சுகப்படுத்துகிறேன். நாங்கள் சுகம் அடைகிறோம். ஆண்டவரே டாக்டர்கள் பல வார்த்தைகளை பத்தி சொல்லியிருந்தாலும் இயேசுவின் நாமத்துல எங்க தோல்வியாதி எல்லங்களை விட்டு விலகி ஆண்டவரே நாங்கள் சுகம் அடைகிறோம். பொடுவின் ஆவிகள் விளங்குது. கர்த்தர் எங்க சரீரத்துல சுகத்தை கட்டளையிடுகிறேன். காயங்கள் ஆண்டவரே தொடர்ந்து கட்டிகள் கரைந்து போகும்படியாய் செய்கிறேன். இதோ ஆண்டவரே எங்க இருதயத்தை பாதித்ததான ஆண்டவரே பல சம்பவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நாள் கண்ணீர் வடித்தோம். ஐயோ இவர் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார். எங்க அந்த மனிதன் இந்த சூழ்நிலைகளை வேதனைப்படுத்திருக்கிறது என்று நாங்கள் அழுதோம். ஆனால் இன்னைக்கு அவை எல்லாவற்றை எங்க இருதயத்தை திறந்து நமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த எல்லா சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தோல்விக்கு நன்றி, காயங்களுக்கு நன்றி, போராட்டங்களுக்கு நன்றி. இந்த தோல் காயங்களை கட்டுகிற தேவனங்களோடு இருக்கிறேன். இந்த இருதய காயங்களை நமக்கு திறந்து கொடுக்கிறோம். இந்த இருதயத்தை ஆற்றுகிறேன். இந்த வெளியில சுத்தம் பண்ணுகிறேன். எங்க இருதயத்தை கட்டுகிறேன். எங்க இருதயத்தை பலப்படுத்துகிறேன். இந்த காயங்கள் எங்களை விட்டு விலகி ஓடுகிறது. இயேசுவின் நாமத்துல மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலைகளை நாங்கள் மன்னித்து மறந்து விடுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இதோடு விட்டு விடுகிறோம். ஆண்டவரே ஒரு வெட்டை கர்த்தர் கொண்டு வருகிற வெட்டி துண்டாய் எங்களை தனியாய் பிரித்தெடுத்து எங்களுக்கு புது ஜீவன் புது இருதயம் ஆவில ஒரு புதிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறேன். நாங்கள் எங்களுடைய காயங்கள் கட்டப்படுகிறது. ஆவில நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். நொறுமுண்ட ஆவில அந்த விடுதலை கொடுத்து விட்டேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுக்க வருகிற நாட்கள் எல்லாம் எங்களை நடத்த போதிருக்காரு. நன்றி செலுத்தி இயேசுவை நாமத்துல கேட்கிறேன் எங்க தூய பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தடவை உங்களை சந்திப்போம். God bless you.